குஜராத் கலவரம் தன்னை கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாக கூறியுள்ள நரேந்திர மோடி கலவரத்தை அடக்க விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். குஜராத் கலவரம் குறித்து விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு குஜராத் முதல்வர் மோடி கலவரத்தை தூண்டியதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கடந்த ஆண்டு அறிக்கை அளித்தது. அதை எதிர்த்தும் மோடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமெனவும் கோரி ஜாக்கியா ஜாஃப்ரி தாக்கல் செய்த மனுவை அகமதாபாத் நீதிமன்றம் வியாழனன்று தள்ளுபடி செய்து சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை உறுதி செய்தது. இந்நிலையில் குஜராத் கலவரம் குறித்து நரேந்திர மோடி தனது பிளாகில் எழுதியுள்ளார். அதில் கலவரம் தன்னை மிகப்பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாக குறிப்பிட்டார். கொடூர கலவரத்தால் தான் அனுபவித்த வெறுமையை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று கூறியுள்ள மோடி, அந்த கடும் துன்பம் போதாதென்று குஜராத்தி சகோதர சகோதரிகளின் இறப்புக்காக தன் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டதை வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை நிலைக்குலைய வைத்த அந்த நிகழ்வுகளுக்காக தன்மீதே பழி சுமத்தியது மேலும் கடும் அதிர்ச்சியை அளித்ததாகவும் உருக்கமுடன் எழுதியுள்ள மோடி, அதுபோன்ற கொடூர சம்பவம் எந்த தனிநபரின் வாழ்விலோ சமுதாயத்திலோ மாநிலத்திலோ அல்லது தேசத்திலோ மீண்டும் நடக்கக்கூடாது என்றும் தனது விருப்பத்தையும் பிளாகில் வெளிப்படுத்தியுள்ளார். ஒற்றுமை எனும் அஸ்திவாரத்தில்தான் ஒரு சமுதாயத்தின் ஒரு நாட்டின் எதிர்காலம் அடங்கியிருப்பதாகவும் மோடி கூறியுள்ளார். கலவரத்தை அடக்க தவறிவிட்டதாக கூறப்படும் புகார்களை நிராகரித்துள்ள மோடி, கலவரத்தை அடக்க விரைவான உறுதியான நடவடிக்கைகளை தன் தலைமையிலான அரசு மேற்கொண்டதாகவும் மோடி விளக்கம் அளித்துள்ளார். 2002 பிப்ரவரி 27 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து குஜராத்தில் 3 நாட்கள் நீடித்த கலவரத்தில் 1000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.